63 நாயன்மார்களின் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது இளையான்குடி மாறனார் என்பவரை பற்றி. அவருடைய சிவபக்தியை நாம் காண்போமா? இளையான்குடி என்னும் ஊரிலே வேளாளர் குலத்திலே எத்தொழிலும் சிறந்த வேளாண்மையால் வரும் குற்றமற்ற அளவிற்சிறந்த செல்வத்தையும் சிவனடியார் கண்மேலே முழுமையும் பதிந்த அன்பு கொண்ட சிந்தையையும் உடையவராகிய மாறனார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் தம்முடைய கிரகத்துக்கு வரும் சிவபக்தர்கள் எந்த வருணத்தாராயினும் மெய்யன்போடு அவர்களை எதிர்கொண்டு அஞ்சலி செய்து இன்சொற்களை சொல்லி வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து கரகநீர் கொண்டு அவர்கள் திருவடிகளை விளக்கி அத்தீர்த்தத்தை சிரமே தெளித்து உள்ளும் பருகி அத்திருவடிகளை மெல்லிய வஸ்திரத்தால் ஒற்றி ஆசனத்தில் இருத்தி சைவாகம விதிப்படி அர்ச்சித்து நமஸ்கரித்து பின்பு கைப்பு புளிப்பு தித்திப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு என்னும் அறுவகை சுவையை உடையவனாய் உண்ணப்படுவது தின்னப்படுவது நக்கப்படுவது பருகப்படுவது என நால்வகைப்படும் உணவுகளை அவரவர் பிரீதிப்படி திருவமுது சேவிப்பார். இப்படி தினந்தோறும் மகேஸ்வர பூஜை பண்ணுதலாகிய சிவபுண்ணியத்தினாலே செல்வம் அபிவிருத்தியாக அவர் குபேரனை ஒத்து வாழ்ந்திருந்தார். அப்படி இருக்கும் காலத்திலே சிவபெருமான் அவ்விளையான்குடி மாறனாயனார் இந்த செய்கையை செல்வம் வந்த காலத்தில் அன்றி வறுமை வந்த காலத்தினும் தளராது செய்ய வல்லவர் என்பதையும் தாம் நல்லோர்களுக்கு வறுமையை கொடுத்தல் அவர்கள் நயத்தின் பொருட்டே என்பதையும் அந்நயம் இறுதியிலே பழிக்கும் என்பதையும் அக்கருத்தறியாது அதற்குள்ளே புண்ணியம் செய்த நமக்கு கடவுள் இடர் செய்தாரே என்று தம்மை நோதல் பழுதாம் என்பதையும் பிறர்க்கு தெரிவித்து உய்விக்கும் பொருட்டு திருமுழங்கொண்டு அந்நாயனார் இடத்திலே உள்ள செல்வமெல்லாம் நாள்தோறும் சுருங்கி வறுமை எய்தும்படி அருள் செய்தார். அப்படி செல்வம் சுருங்கவும் நாயனார் மகேஸ்வர பூஜையிலே பதிந்த தம்முடைய மனம் சிறிதும் சுருங்குதலன்றி தம்மிடத்துள்ள நிலங்கள் முதலியவற்றை விற்றும் தம்மை கூட விற்று இருக்கத்தக்க அவ்வளவு கடன்களை வாங்கியும் முன்போலவே தாம் செய்யும் திருப்பணியை விடாது செய்து வந்தார். அவர் மழை காலத்திலே மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் நெடுநேரம் எதிர்பார்த்திருந்தும் ஒருவருடைய உதவியும் இல்லாமல் பகல் முழுவதும் போஜனம் செய்யாமல் பசி அதிகப்பட்டு வீட்டு கதவை பூட்டிய பின்பு திரு கைலாசப்பதியானவர் சைவ வேடம் கொண்டு எழுந்தருளி வந்து கதவை தட்டி அழைக்க நாயனார் கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்து கொண்டு போய் மழையினால் நனைந்த அவருடைய திருமேனியை வஸ்திரம் கொண்டு துடைத்து இருத்தற்கு இடம் கொடுத்து அவருக்கு அமுதூட்டல் வேண்டும் என்னும் ஆசை மிகுதியால் தம்முடைய மனைவியாரை நோக்கி, இந்த சைவர் மிக பசிக்கொண்டு வந்திருக்கின்றார். நமக்கு முன்னமே போஜனத்துக்கு ஒன்றுமில்லை. ஆயினும் இவருக்கு எப்படியும் அன்னம் கொடுக்க வேண்டுமே. இதற்கு யாது செய்வோம் என்றார். அதற்கு மனைவியார், வீட்டிலே ஒரு பதார்த்தமும் இல்லை, அயலவர்க்கும் இனி உதவ மாட்டார்கள், நெடுநேரம் ஆயிற்று, அரிசி கடன் கேட்கப் போவதற்கு வேறிடமும் இல்லை, பாவியாகிய நான் இதற்கு யாது செய்வேன் என்று சொல்லி பின்பு, இன்று பகற்காலத்திலே வயலில் விதைக்கப்பட்ட ஈரத்தால் முன்னமே முளை கொண்டிருக்கின்ற நெல்லை வாரி கொண்டு வந்தால் இயன்றபடி அன்னம் சமைக்கலாம், இதுவே அன்றி வேறொரு வழியும் அறியேன் என்று சொல்லி துக்கித்தார். இந்த வார்த்தை செவி புலப்படுவதற்கு முன் இளையான்குடி மாறனாயனார் மிக மனம் மகிழ்ந்து அதற்கு உடன்பட்டு, மிக மழை பொழிகின்ற மகா அந்தகாரமாகிய அர்த்தராத்திரியிலே ஒரு பெரிய இறை கூடையை தலையிலே கவிழ்த்து கொண்டு காலினாலே தடவி குறிவு வழியே தம்முடைய வயலில் சென்று அதிலே அதிக மழையினால் நீர் மேலே மிதக்கின்ற நெல் முளைகளை கையினாலே கோலி வாரி இறை கூடை நிறைய இட்டு தலையிலே வைத்து சுமந்து கொண்டு சீக்கிரம் திரும்பி வந்தார்.
அவரை எதிர்பார்த்து கொண்டு வாயிலே நின்ற மனைவியார் மன மகிழ்ச்சியோடு அந்த நெல்முளையை வாங்கி சேறு போகும்படி நீரினாலே கழுவி ஊற்றி பின்பு தம்முடைய பிராண நாயகரை நோக்கி அடுப்பிலே நெருப்பு மூட்டுவதற்கு விறகில்லையே என்று சொல்ல, அவர் கிளமாய் இருக்கின்ற வீட்டின் மேற்கூரையில் உள்ள வரிச்சுகளை அறுத்து வீழ்த்தினார். மனைவியார் அவைகளை முறித்து அடுப்பிலே மாட்டி நெண்முளையை ஈரம் போய் பதமாகும்படி வறுத்து பின் அரிசியாக்கி நீர்வார்த்து காய்ந்திருக்கின்ற உலையிலே அதை இட்டு சோறாக்கி தம்முடைய நாயகரை பார்த்து, இனி கறிக்கு யாது செய்வோம் என்றார். உடனே நாயனார் புறக்கடை தோட்டத்திற்கு சென்று குழியினின்றும் மேற்படாத சிறு பயிர்களை கையினாலே தடவி பிடுங்கி கொண்டு வந்து கறி சமைக்கும்படி கொடுக்க, மனைவியார் அவைகளை வாங்கி ஆய்ந்து நீரினாலே கழுவி தமது சாமர்த்தியத்தினால் வெவ்வேறு கறி அமுது செய்து முடித்து நாயகருக்கு அமுதும் கறியும் பாகம் பண்ணப்பட்டதை தெரிவித்து சைவரை அமுது செய்விப்போம் என்று சொன்னார். நாயகர் நித்திரை செய்பவர் போல காட்டிய ஐயருக்கு சமீபத்தில் சென்று, சுவாமி அமுது செய்ய எழுந்தருளும் என்று சொல்லி அழைக்க, அவர் ஒரு ஜோதி வடிவமாய் எழுந்து தோன்றினார். அதை கண்ட இளையான்குடி மாற நாயனாரும் மனைவியாரும் திகைத்து நின்றார்கள். பின்பு பரமசிவன் பார்வதி தேவியாரோடும் இடபாரோடராய் தோன்றி இளையான்குடி மாற நாயனாரை நோக்கி, அன்பனே, நம்முடைய அடியார்களை அமுது செய்வித்த நீ உன் மனைவியோடும் நம்முடைய பதத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிரு என்று திருவாய் மலர்ந்தருளி அந்தர்த்தனமாயினர்.